ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. வந்திருக்கிறோம் வெற்றி களிப்பில் உற்சாகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் நாங்கள். ஆமா, வந்திருக்கிற இடம் சூப்பர் பட்டய கிளப்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து அதிரடியாக அடுத்தடுத்து வெற்றிகளை குவித்து கிண்டத்தையும் வென்றிருக்கிறோம். நிச்சயமாக வாழ்த்துக்கள் எங்கள் சிங்கங்களுக்கு. வணக்கம் பிருந்தகன். வணக்கம் டிஜி டிலான். மக்களுக்கு இனிமையான கால நேர வணக்கம். போட்டி தொடர்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அதே சமயம் ஒரு தேசிய வீரரும் எங்களோடு இணைந்து கொண்டு நேற்றைய நாளின் போட்டிகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளப் போகிறார். நேரடியாக எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகிறார் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய வீரர். அவர் யார் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிந்துவிடும். சூப்பர் ஸ்போர்ட்ஸ் போற நேரத்தில் நாங்கள் ஒரு அதிதியை அழைத்து வர போறோம். ஏற்கனவே நாங்கள் சொல்லிவிட்டோம், வேற யாரும் இல்லை, பிரதீப் ஜெயபிரகாஷ், முன்னாள் இலங்கையினுடைய தேசிய வீரர். இப்பொழுதும் கூட ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டோட சேர்ந்து, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டோட சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். போட்டி மத்தியஸ்தராக இலங்கை அணி செல்லுகின்ற இடமெல்லாம் இவரும் சென்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். இல்லையா பிருந்தகன்? நிச்சயமாக நிச்சயமாக. வணக்கம் திரு பிரதீப் ஜெயபிரகாஷ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நேற்று இரவின் கொண்டாட்டம் இன்னும் முடியவில்லை போல இல்லையா? எங்களுக்கு எல்லோருக்கும் தான். நிச்சயமாக, இப்படியான ஒரு இளமணி கடைசி 5-6 வருடங்களாக மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்த ஒரு டீம், இப்படி கடைசி 6-7 மாதங்களாக மிகவும் சிறப்பாக விளையாடி வருவது, ஸ்ரீலங்கா ஒரு நாடாகவே இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நிச்சயமாக நிச்சயமாக. நேற்றைய நாளின் போட்டியை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றியது? முதல் போட்டி தொடங்கிய நேரத்தில் முதலாவது 10 ஓவர்கள் பாகிஸ்தான் பந்து வீசிய விதத்தை பார்த்த பொழுது எப்படி ரிகவர் பண்ணும் என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் பிறகுதான் எங்களுக்கே ரியலைஸ் ஆகக்கூடியதா இருந்தது, எங்களோட பேட்டிங் லைன் அப் எவ்வளவு ஸ்ட்ராங். நிச்சயமாக, தீக்ஷண வரைக்கும் நாங்கள் எல்லா வீரர்களும் துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரர்கள். இப்படியான முதல் 10 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இப்படி ரிகவர் ஆகினது, அணி எவ்வளவு வலுவான ஒரு ஸ்டேபிளான அணி என்றது எங்களால கூட இந்த அளவுக்கு நம்ப முடியாம இருந்தது. இவ்வளவு ஸ்டெடியான ஒரு டீம் என்றதான் ரியலைஸ் பண்ணக்கூடியதா இருந்தது. 58 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 2 ஓட்டங்களை பெற்றவர்கள் முதலாவது விக்கெட் சரிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி 23 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் இலங்கையினுடைய முன்னணி வீரர்கள் அடுத்தடுத்தடுத்து வேகமாக அரங்கை விட்டு வெளியேற்றிருந்தார்கள், அரங்கை விட்டு வெளியேறி சென்றிருந்தார்கள். இந்த ராஜபக்ஷ இருக்கிறார் தானே, அவர் கொஞ்ச காலமா சொதப்பினார் சொல்லி கூட வெளியில தூக்கி போட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆனாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில், ஐபிஎல் அவர் வெளிப்படுத்திய திறமை அடிப்படையில் அவருக்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இலங்கைக்கு பலமாக ஓட்டங்கள் சேர்த்து குவித்துக் கொண்டிருந்தவர் இந்த போட்டியில் அதிரடியை காட்டி வெற்றி பெற்றிருக்கார். பானுகவினுடைய துடுப்பாட்டம் பற்றி சொல்லுங்க. பானுக ராஜபக்ச, இது அவ்வளவு சர்ப்ரைஸான விடயமே இல்ல. அவர் சொன்னது போல் இடையில் மிகவும் சிறப்பாக துடுப்படுத்த ஆடவில்லை, அதை விட ஃபிட்னஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆனால் பானுக ராஜபக்ச அண்டர் 19, அவர் 2010 அண்டர் 19 ஆடிய காலங்களில் இருந்து ஸ்பாட் பண்ணப்பட்ட ஒரு டேலண்ட். அப்போ அப்படியான ஒரு வீரர் எந்த நேரத்திலும் அவருடைய ஃபுல் பொட்டென்சியலுக்கு வருவார் என்ற நம்பிக்கை கிரிக்கெட் சர்க்கிளில் உள்ள அனைவருக்கும் தெரிந்திருந்தது. அவருடைய ஹார்ட் ஒர்க்கினாலும், செலக்டர்ஸ் அவர் மேல் வைத்திருந்த அந்த ஃபேத்தினாலும் அந்த ரிசல்ட்டை நாங்கள் பெறக்கூடியதாக இருந்தது. இது அவ்வளவு சர்ப்ரைஸ் ஆன விடயம் இல்லை. ஏனென்றால் கடைசி 10-15 வருடங்களாக ஸ்பாட் பண்ணப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணி குரூம் பண்ண ஒரு டேலண்ட் பானுக ராஜபக்ச. நிச்சயமாக நிச்சயமாக, சர்ப்ரைஸ் ஆன விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி துடுப்பாட்ட வீரர்கள் பற்றி சொல்லும் போது, உண்மையில் இந்த தொடரில் சர்ப்ரைஸ் ஆன விஷயம் வந்து பந்து வீச்சாளர்களுடைய பெறுபர்கள் இல்லையா? பேசுவோம் தொடர்ந்து இல்லையா. சர்ப்ரைஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், இந்த துடுப்பாட்ட வீரர்களுடைய சர்ப்ரைஸ் எங்களுக்கு பெரிதாக இல்லை. ஆனால் பந்து வீச்சாளர்களுடைய சர்ப்ரைஸ் இந்த தொடரில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததாக நாங்கள் உணர்கிறோம். நீங்கள் என்ன சொல்றீங்க? என்ன பொறுத்தவரையில் துடுப்பாட்டத்தில் போல் பந்து வீச்சிலும் பார்ட்னர்ஷிப் இருந்தது. தீக்ஷண ஹசரங்க மற்றும் தில்ஷான் மதுஷ்க மற்றும் சாமிக கருணாரத்ன போன்ற வீரர்களின் அந்த போலிங் பார்ட்னர்ஷிப்பும் கூடுதலாக இருந்தபடியா தான் நாங்கள் கன்சிஸ்டன்டாக அணிகளை வீழ்த்தக்கூடியதா இருந்தது. இல்லையா? நிச்சயமாக. தசுன் சானகே எல்லோருமே போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அணியினுடைய தலைமைத்துவத்தின் கீழ். உண்மையிலேயே இலங்கை அணி அப்படியே மீண்டெழுந்து கொண்டிருக்கிறது, அவரை பற்றி சொல்லுங்க. அவருடைய தலைமைத்துவம், தசுன் சானகாவின் கேப்டன்சியை பற்றி இப்போது ஆஸ்திரேலியா மேட்சில் அவர் அந்த துடுப்படுத்தாடி அந்த அணியை வீழ்த்துவதற்கு முதல் அவருடைய கேப்டன்சியை பலரும் கேள்விக்குறியாக இருந்தனர். ஆனால் தசுனின் பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்றால் டீமில் இருக்கும் இளம் வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றும் எல்லோரையும் ஈக்குவலி ட்ரீட் பண்ணி டீமை ஒரு
குரூப்பாக வைத்திருக்கக்கூடிய தகமை அவரிடத்தில் இருக்கின்றது. அதால் தான் நீங்க பாத்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் கூட அவருக்கு இருக்கிற ரெஸ்பெக்டும் அஃபெக்ஷனும் கூடுதலாக இருக்கிறது. தசுன் மேல் முதலில் இருந்த லீடர்ஸை விட, இதை ஆண்மை காலத்தில் இருந்த லீடர்ஷிப்பை விட அதொரு ரீசனாக இருக்கும். டீம் ஜெலின் ஆகி இப்படி எல்லோரும் கண்ட்ரிபியூட் பண்ணி மேட்சஸ் வின் பண்ணுவது. தங்களுக்குள் உயிரை கொடுத்த விளையாளர்கள், இலங்கைக்காக உயிரை கொடுத்த விளையாளர்கள், இறுதியில் ஆசிய கிண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள். மற்றது என்னென்றால், இந்த டீமை பார்த்தீங்கன்னா வனிது அசரங்கவை தவிர ஒருத்தரும் பெரிய அளவில் வேர்ல்ட் கிளாஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் என்று சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனால் தங்களுடைய பொட்டென்ஷியலுக்கு ஏற்றபடி மிகவும் சிறப்பாக ஆடி ஒரு டீமாக கடைசி 6-7 மாதங்களாக களமிறங்கி விளையாடி வருகின்றது இந்த யங் டீம். நிச்சயமாக அணியுடைய பயிற்றுவிப்பாளரை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு என்னை பொறுத்தவரையில் நிக்கி ஆதர் வந்து அணியை பாரமடைத்த காலத்தில் மிகவும் கஷ்டமான ஒரு இக்கட்டான நிலையில் தான் அவர் பாரம் எடுத்தார். அவர் செய்த ஹார்ட் ஒர்க்கும் அவர் கூம் பண்ணின பிளேயர்ஸும் தான் இன்றைக்கு டெலிவர் பண்ணுகின்றனர். கிறிஸ் சில்வர்வுட் வந்தவுடன் மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இன்னும் காலப்போக்கில் அவருடைய கண்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கும், அவருடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கும் என்றது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். நிச்சயமாக நிச்சயமாக ஒன்றுமில்லாத அணியை வளர்த்தெடுத்தது அவர் தான், மிக்கி ஆதர் தான். இப்போது சில்வர்வுட் தன்னுடைய சீக்ரெட் பிளான்ஸ் மூலமாக களத்தில் எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக எல்லோரும் தேவை. ரொம்ப நன்றி பிரதீப் ஜெயபிரகாஷ், எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு, காலை வேளையிலே உங்களுடைய எண்ட ஓட்டங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு. எங்களோடு முன்னாள் இலங்கை அணியினுடைய தேசிய வீரர் பிரதீப் ஜெயபிரகாஷ் இணைந்து கொண்டு நேற்றைய போட்டி பற்றிய விஷயங்களை பகிர்ந்திருந்தார். நன்றி. இன்னும் ஒருத்தரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழைக்கப் போகிறோம். எஃப்எம் 103.6 103.4 வழி இணைந்து சூரியராங்கு கேட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிங்கங்களுடைய இந்த வெற்றி கொண்டாட்டத்தை நாங்களும் முதல்வன் சூரியன் அப்படியே கொண்டாடி கொண்டிருக்கோம். முழு இலங்கையுமே கொண்டாடி கொண்டிருக்கு. கடந்த மணித்தியாலத்தில் ஒரு தேசிய வீரர் அழைத்து வந்தோம். நிச்சயமாக இந்த மணித்தியாலத்திலும் ஒரு தேசிய வீரர் அழைத்து வந்திருக்கும். எனக்கு பிடித்த ஒரு பந்து வீச்சாளர், வேக பந்து வீச்சாளராக மட்டுமல்லாமல் சகல துறையிலையும் கலக்குவார். கலத்தடப்பாக இருக்கலாம், துடுப்பாட்டமாக கடைசி நேரத்தில் இறங்கி நின்று விளாசி விட்டு போட்டி அப்படியே மாற்றி காட்டி விட்டு செல்லக்கூடிய ஒருவர் தான். ஒரு சகல துறை வீரர், வலதுகை வேக பந்து வீச்சாளர் ஃபர்வெஷ் மஹரூப் அவர்களை அன்போடு வானொலியில் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் டிலான். வணக்கம் பிருந்தகன். எப்படி இருக்கீங்க? இன்ன படுக்கல்ல நான் நிறைய பேர் நித்ரைய தொலைச்சிட்டு Facebookல ஸ்டேட்டஸ் போடுறதும் அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க, நல்ல ஸ்டேட்டஸ் அது நமக்கு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டே இருக்கோம் நாங்க. யாரும் நித்ரை இல்லாம தவித்துக் கொண்டிருக்கோம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நித்ரை இல்லாத இரவு. நிச்சயமாக நிச்சயமாக டோட்டலி ஹாப்பினஸ் வேறு. நீங்களும் அவ்வாறுதான் இக்கட்டான சூழ்நிலையில இலங்கை அணிக்கு கரம் கொடுத்திருக்கிறீர்கள், தூக்கி நிறுத்திருக்கிறீர்கள். துடுப்பாட்டத்திலும் சரி, பந்து வீச்சிலும் சரி, ஒரு வீரனாக இருந்து சாதித்து காட்டியிருக்கிறீர்கள் இல்லையா? எங்கள் சிங்கங்களுடைய வெற்றியை நீங்கள் எவ்வாறு நினைக்கின்றீர்கள்? அது வந்து எனக்கு வேர்ட்ஸால சொல்ல ஹாப்பினஸ் வந்து எங்களோட ஸ்ரீலங்கா டீமுக்கு மட்டும் இல்ல, என்டையர் கண்ட்ரிக்கு. இலங்கைக்கு தேவையான ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளராக தில்ஷான் மதுசங்க உருவெடுத்திருக்கிறார். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும், இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறார்? எதிர்காலத்தில் அவர் ஒரு சமிந்த வாஸ் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நாங்க எல்லாமே நம்பிட்டு இருக்கோம். கட்டாயமா 21 வயசுக்கு அவர் எல்லாம் மெச்சூரிட்டி காட்டுறார். அண்ட் அவர் வாரது உண்டம ஹம்பந்தத்து சின்ன கிராமத்து சரி பூவ பேக்ரவுண்ட் அது மாதிரி தான். பிரமோத் மதுஷானும் அந்த ரெண்டாவது மேட்ச் தான் விளையாடினார். 4 விக்கெட் அடிச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களோட சீனியர் பிளேயர் யாரும் இல்லாம மதுஷாண்டோ கசுன் ராஜி தன்மை சீனியர் பிளேயர் யாரும் இல்ல, அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து புடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிச்சம் அகை பண்ணணும். ஆமா, இப்ப திருஷா மதுசங்க பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அவர் நல்ல போல ஸ்டிக் பண்றாரு, போல நல்ல பேஸ்ல போடுறாரு. சோ பிக் ஃபியூச்சர் என்ன நினைக்கிறேன். போட்டியை பொறுத்தவரையில பாகிஸ்தான் திரத்துமன்னு நீங்க நினைச்சிருந்தீங்களா? இப்ப அடுத்த செகண்ட் பேட்டிங் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக திரத்தி பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்களா?
நான் வந்து டாஸ்னாக தோத்து போறோம் நான் சும்மா எனக்கு 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 நான் சொன்னேன் அந்த குட் டாஸ் லூஸ் என்சென்டா ஒரு ப்ரெஷர்ல ஃபைனல் ப்ரெஷர் ஏஷியா கப் ஃபைனல் ரைன்ஸ் தான் சேஸ் பண்ண லேசியாவது நான் சும்மா நான் அந்த பிஎஸ்பி அண்ட் பிப்டீன் போர் ஷோல நேற்று சொன்னேன் நாங்கள் 160-165 அடிச்சா கண்டாய கட்டாயமா நாங்கள் இந்த மேட்சை வின் பண்ணோம் ஏன்டா பாகிஸ்தான் வந்து எப்பம் அண்டர் ப்ரெஷர் நல்லா ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அந்த ப்ரெஷர் அவங்க கணிக்கு பாவாங்க அதேதான் நேற்று அவைக்கு அது கேமிங் டேர்னிங் பாயிண்ட் வந்து வனது வசரங்கிற மூணு விக்கெட்டும் அதுல கேம் பிக் சேஞ்ச் உண்டு அவிச்சு அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் எனக்கு ஷுவர் டெஞ்சு நாங்க எப்படி தெரிவித்து போட்டிகள் வந்து பிடியெடுத்தல் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க கேச்சஸ் மீன் மேட்சஸ் சொல்லுவாங்க நேற்று நாளில் பாகிஸ்தான் அதிகப்படியான தவறுகளை களத்தடுப்பில் செய்திருந்தார்கள் இலங்கை எந்த ஒரு தவறையும் களத்தடுப்பில் செய்யவில்லை ரொம்ப நாளைக்கு பிறகு களத்தடுப்பில் ஒரு 100% பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இலங்கையினுடைய களத்தடுப்பு பற்றி அதை பற்றி அது மாத்திரமில்லாமல் களத்தடுப்பு வியூகங்களை மாற்றி அமைத்த எங்களுடைய தலைவர் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கிறோம் கேச்சஸ் வின் மேட்சஸ் அன்கட்டாயம் அதுவும் பாகிஸ்தான் வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய மேட்ச் அடிக்குள்ள பனிக்காவி அண்டர் பிரஷர் சட்டம் ஆவாங்க அதுதான் நேற்று ஆகுச்சு எங்க ஸ்ரீலங்கன் டீம் எங்க ஃபீல்டிங் பார்த்தா டாப் நாட் 100% மார்க் கொடுக்குன்னான் எஃபர்ட்டுக்கு எல்லாம் கேச்சும் பிடிச்சாங்க ஒரு 15-20 ரன்ஸ் போல சேவ் பண்ணாங்க டவுன் ஃபீல்டிங்ல ஸோ மிச்சம் நல்ல 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 செய்தி சொல்லணும் நேஷனல் டீமுக்கு என்னென்னா பேட் பண்ண போல ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு 3 விக்கெட் போச்சு அதுக்கப்புறம் பானு ராஜபக்சே அந்த ரெஸ்பான்சிபிள் நாக் வனிது வாசராங்க வந்த அந்த பின் சிட்டிங் நாக் அந்த மாதிரி சின்ன சின்ன நாக் எல்லாம் பெரிய 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 விஷயம் ஆகுச்சு அதுக்கப்புறம் பந்து எவின்ல நாங்கள் அந்த ப்ரெஷர் எப்படி அவங்கள வச்சுக்கொண்டோம் பாபர் அசாம் விக்கெட் பெருசுங்களுக்கு அண்ட் முகமது ரிஸ்வான் அவருக்கு மிச்சம் ரன்ஸ் அடிச்சாலும் அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து கூட அவ்வளவு கூட இல்லை அந்த மாதிரி மிச்சம் நேவல் நல்லச்சு அந்த போல இந்த என்டைர் ஸ்ரீலங்கா 22 மில்லியன் பீப்புள் நாங்க எல்லாம் மேட்சை பார்த்தோம் எல்லாம் இமோஷன் எல்லாம் ப்ரே பண்ணோம் அதெல்லாம் அப்படியே தவிடு பொடி ஆக்கியிருக்கிறார்கள் இலங்கையினுடைய சிங்கர் இப்போதைக்கு இந்த டீமை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க இந்த அணி தொடர்ந்து அப்படியே இதே கிண்ணம் தான் உலக கிண்ணம் இதே அணிதான் உலக கிண்ணம் வரைக்கும் பயணிக்க போகிறது அல்லது மாற்றங்கள் உலக பந்து வீச்சாளர்களில் மாற்றங்கள் வரும் துஷ்மந்த சமீரா வரும்போது அனுபவத்துக்கான முன்னுரிமை வழங்கப்படும் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு போறோம் பாகிஸ்தான் மேட்ச் போறோம் மிச்சம் பேர் எங்க டீம் பத்து கான்பிடன்ஸ் இல்லாம போச்சு அது போறவு தான் எனக்கு டீம் அந்த பங்களாதேஷ் டீம் மேட்ச்ல இருந்து அந்த மொமெண்டம் அந்த ரிதம் வந்து போறோம் நல்லா விளையாடி பேட்டிங் பவுலிங் ஃபீல்ட் எல்லாம் நல்ல வெஞ்சி பார்த்து வச்சிடும் வேர்ல்ட் கப்புக்கு ஐ திங்க் துஷ்மந்த் சமீரன் லைல்குமார் ரெண்டு பேரும் ஃபிட் ஆவினா அவங்க துஷ்மந்த் சமீரன் நேரவே டீமுக்கு வருவார் அது ஷுவர் லைல்குமார் பார்க்கணும் எப்படி அவர் பேசி எப்படி அவரோட மற்ற நாலேஜர் வைக்கிறாரு ஸோ அவர் அவரும் அனிவாரம் கொஞ்சம் பார்ப்பாங்க செலக்டர் வாக்கள் எப்படி எடுக்கிறது பிரிண்டோக்கன் சொந்தார் எல்லாருமே இப்போ நானும் அப்போ நான் ஷுவராக சொல்லணும் தான் நிஷான் மதுசாங்க அண்ட் பிரமோத் மதுஷான் மிச்ச நேரம் டீம்ல இருப்பாங்க அதுக்கு பிறகு தான் லைல்குமார் துஷ்மந்த் சமீர் கசுன் ராஜித பிங்க பேந்த ஃபெர்னாண்டோ மத்தீசப்பான் இவங்க 5 பேர்லாம் 2 பேர் இல்லாட்டி 3 பேர் நன்றி 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 நன்ற